கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். துணை நிற்கும் தேவன். திருப்பாடல்கள் 118:13. அவர்கள் என்னை வலுவுடன் தள்ளி வீழ்த்த முயன்றனர், ஆனால் ஆண்டவர் எனக்கு துணை நின்றார். பிரியமானவர்களே, இன்றைய நாட்களில் சத்துருக்கள் மட்டுமல்ல, நாம் நம்பினவர்களும் நம்மிடத்தில் நன்மை பெற்றவர்களும் நம்முடன் இருப்பவர்களும் ஏன் நம்முடைய உறவினர்கள் கூட நம்மை தள்ளி வீழ்த்தவே நினைக்கின்றனர். நாம் நம்பினவர்கள் நம்மை கைவிடும்போது நாம் மிகவும் வேதனைப்படுகிறோம். ஆனால் இறைவன் அதற்குள்ளும் நமக்கு ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். யோசேப்பின் வாழ்க்கையை பாருங்கள். ஆடுகளை மேய்க்கச் சென்ற தன் சகோதரரை பார்க்கச் செல்கிறான். ஆனால் அவர்களோ அவனை குழியில் தூக்கி போட்டார்கள். பின்னர் வியாபாரிகளிடம் காசுக்கு விற்றுவிட்டார்கள். யோசேப்பின் ஆடையில் ஆட்டின் இரத்தத்தை தெளித்து அவன் இறந்துவிட்டதாக தன் தகப்பன் யாக்கோபிடமும் கூறினார்கள். பாருங்கள், யோசேப்பின் வாழ்க்கை முடிந்துவிட்டதாக நினைத்தார்கள். ஆனால் இதன் பின்தான் யோசேப்பின் வாழ்க்கையில் புது யுகமே ஆரம்பித்தது. யோசேப்பு இந்த துன்பத்தின் வழியே கடந்து வர வேண்டியது இறைவனின் திட்டமாகும். பிந்தின நாட்களில் இதே யோசேப்பு எகிப்துக்கே ஆளுநராகிறார். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரிடம், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் இறைவனோ அநேக ஜனங்களை உயிரோடே காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்றார். ஆம், இறைவனே யோசேப்பிற்கு ஆபத்தின் நாட்களில் துணை நின்று அவரை காத்தார். அன்பானவர்களே, இன்று நீங்களும் கூட விழும்படியாக தள்ளப்பட்டிருக்கலாம், அதன் நிமித்தம் சோர்ந்து போயிருக்கலாம். நீங்கள் இருக்கும் நிலையிலிருந்தே தேவனை நோக்கி பாருங்கள். இன்று உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் புதிய யுகத்தை உண்டு பண்ணுவார். அன்பு இறைவா, என் வாழ்க்கையில் ஏற்படும் எல்லா சோதனைகளிலும் நீரே எனக்கு துணை நின்று நான் விழுந்த இடத்திலே என்னை தூக்கி நிறுத்தி என் வாழ்வில் புதியுகத்தை ஏற்படுத்த வேண்டுமென்று அவரை நோக்கி ஜெபிப்போம். ஆமேன்.